ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லேட்டஸ்ட் வாக்கின் ஃபார் அப்ராட். ஸோ ஃபாரின் ஜாபுக்கு லேட்டஸ்ட் இன்டர்வியூ எங்கெங்கே எடுக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த ஜெரி வர்கீஸ் கன்சல்டன்சியில் டைரெக்டாக எடுக்கிற அவங்க போட்டிருக்கிற ஜாபுக்கு மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நான் அவங்க மூலமாக தான் வேலைக்கு போனேன், அவங்க மூலமாக தான் கிடச்சி போனேன். ஸோ இது ஜெனின்றதுனால நான் அதை பற்றி மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ மற்ற இதுவை பற்றி நான் போகிறதில்ல. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை பற்றி சர்ச் பண்ணி, ஸோ ஜெனினாக இருக்கான் அப்படின்றத நான் என் சைடில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கீப்பர் ஜாப், ஷிஃப்ட் இன்ஜினியர் ஜாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஜினியர், அப்புறம் ப்ராசஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவில் வாக்கின் இன்டர்வியூ இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10-20 வரைக்கும் வந்து ஜனவரியில் வந்து முதல்ல உங்கள் ரெசியூமை வாங்கி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கீப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சு 3-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, சிமெண்ட் கம்பெனி இல்லை சுகர் கம்பெனி இல்லை ஸ்டீல் கம்பெனி இல்லை ஹெவி மேனுஃபேக்சரிங் ஸ்டீல் கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைனா எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு சுகர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட, ஒரு டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க நல்ல பேக்கேஜ் தருவாங்க. ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ரெண்டுமே இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சவுதியை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க, நல்ல பேக்கேஜும் கொடுப்பாங்க. உங்களுக்கு 100% செக்யூரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு கரெக்டாக 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இது வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட ரெசியூம் வாங்கி, அந்த ரெசியூமில் யார் இது வந்து பெஸ்ட்டோ அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் செய்யப்படுவீங்க. ஸோ இது ஷார்ட்லிஸ்ட் தான்ன்றதுனால உங்களால் நேரில் போக முடியல அப்படின்னு சொன்னால், www.jerryvarghese.com அதில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன்னு போங்க. ஸோ இதுக்குள்ளே இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கீப்பர், சைட் இன்ஜினியர், ஷிஃப்ட் இன்ஜினியர், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆப்ரேட்டர், டெக்னிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த 4 விதமான ஜாப் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவோ அந்த அப்ளை ஆன்லைனில் போட்டு இதுக்கான ஜாப் கோடு இருக்குது. ஸோ அந்த கோடு JRE21690, JRE21310. ஸோ அந்த மாதிரி எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸாக இன்ஃபர்மேஷனை வந்து கொடுங்க, கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா எப்போ இன்டர்வியூ டேட்ன்றது உங்களுக்கு மெயிலே வரும். ஸோ அதுக்கப்புறமாட்டு கூட நீங்கள் சென்னையில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் ஓவர் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஸோ சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கம்பெனி வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் போய் பார்த்துட்டு, ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெசியூமு, உங்களோட பாஸ்போர்ட்டு, மற்ற டீட்டெயிலெலாம் பக்காவாக வச்சுங்க, அதை எடுத்து போய் கொடுங்க. பாஸ்போர்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. பாஸ்போர்ட் வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ 10 இயர்ஸ் தான்ன்றதுனால 6 மந்த் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இதோடவே வேறு ஒரு போஸ்ட், வேறு ஒரு ஜாபும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒர்க்கர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 10-15 வரைக்கும் தான், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஜாபும் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரா நியர்பை சென்னையில் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாப் உங்களோட ரெசியூமில் இந்த ஜாப் கோடு மென்ஷன் பண்ணி டைரெக்டாக ஃபிசிக்கலாக போய் கொடுங்க. ஸோ சென்னை அவே ஃப்ரம் சென்னை, அவே ஃப்ரம் மற்ற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைனில் போய்ட்டு இந்த ஜாப் கோடு வந்து JRE22176 இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து 100% வந்து ரொம்ப ஜெனியூன் கம்பெனி, ஜெனியூன் கன்சல்டன்சி. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. இதை பற்றிய ஒரு வீடியோவே நான் ஃபுல் வீடியோ போட்டுங்க, அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ இவங்க மூலமாக போங்க. இவங்க முன்பணம் எதுவும் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமாட்டுக்கு தான் தரணும். பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கவர்மெண்ட் நிர்ணயிச்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000 தான். ஸோ அதுக்குள்ளே கவர்மெண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு எவ்வளோ நிர்ணயிச்சிருக்கோ, ஸோ அந்த காசு மட்டும்தான் வாங்குவாங்க. நான் வெறும் 22,000 கட்டி மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போனேன், இவங்க மூலமாக சவுதிக்கு மட்டும்தான் நான் போனேன். ஸோ யாரெல்லாம் வேலை வேணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இவங்களை, வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.